ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு சிம்பிள் ஈஸி குவிக் ஸ்பைசி ப்ரான் ரெசிபி தான். ஸோ இது நான் ட்ரை பண்ணது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 kg ப்ரான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30-45 மினிட்ஸ் நீங்கள் ஊற விடணும். உங்களுக்கு ஒரு அந்த டேங்கி டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லெமனுமே வந்து ஒரு சும்மா ஒரு 3-4 ட்ராப்ஸ் அப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை ஊற வச்சுடுங்க. அது மேரினேட் ஆகிற டைமில் நீங்கள் ஒரு தவா எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு 1.5 அளவுக்கு ஒரு ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை போட்டு சாட்டே பண்ணுங்கள். அது கோல்டன் ப்ரௌனில் மாறும் போது நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆக விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆக விடணும், பிகாஸ் அப்போ தான் அது வந்து அந்த மசாலா வந்து அந்த ப்ரான்குள்ளே வந்து ஏறும். அண்ட் அந்த ஆனியனோட அந்த ஒரு ஃப்ளேவருமே வந்து இதில் இறங்கும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி தண்ணி விடும். இது நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுற தண்ணி கிடையாது, அந்த ப்ரானே தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. அது நல்லா குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் செட்டில்டாக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அது வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறமா நீங்கள் மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு எபிசோடில் பார்க்குறேன். பை பை.